ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதே ருத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் பதம் 24. ததஸ்துவ அதிவிரஜ்ய சூராஷ்டிரம் ருத்தம் சௌவீர மத்ஸ்யான் குருஜாங்கலான் ஜாங்கலாம்ச்ச காலேன தாவத் யமுனாம் உபேத்திய தத்ர உத்தவம் பாகவதம் ததர்ச்ச. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ததக அங்கிருந்து, தூ ஆனால், அதிவிரஜ்ய கடந்து சென்று, சூராஷ்டிரம் சுரத் பிரதேசம், ருத்தம் செல்வம் கொழிக்கும், சௌவீர பிரதேசம், மத்ஸ்யான் மத்ஸ்ய பிரதேசம், குருஜாங்கலான் டில்லி மாகாணம் வரையுள்ள மேற்கிந்திய பிரதேசம் ச. மேலும் காலேன காலப்போக்கில் தாவத் உடனே யமுனாம் யமுனை நதிக்கரையை உபேத்திய அடைந்து தத்ர அங்கு உத்தவம் முக்கிய யது வம்சத்தினரில் ஒருவரான உத்தவர் பாகவதம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தர் ததர்ஷ காண நேர்ந்தது. டிரான்ஸ்லேஷன். அதன்பின் செல்வம் கொழிக்கும் சுரத் சௌவீரம் மற்றும் மத்ஸ்யம் என்ற மாகாணங்களையும் குருஜாங்கலம் எனப்படும் மேற்கத்திய மாகாணத்தையும் கடந்து சென்ற விதுரர் இறுதியாக யமுனைக்கரையை அடைந்தார். அங்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் மிகச்சிறந்த பக்தரான உத்தவரை எதிர்பாராமல் சந்தித்தார். பர்பட் பைஷில பிரபுபா ஜெய். ஷில பிரபாத். இன்றைய டில்லியிலிருந்து பஞ்சாப் மாவட்டம் உட்பட உத்தரப்பிரதேசத்திலுள்ள மதுரா மாவட்டம் வரையுள்ள நிலப்பரப்பு 100 சதுர மைல்கள் கொண்டதாகும். இந்த நிலப்பரப்பு தான் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த புண்ணிய யாத்திரை ஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த பகுதியில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பல முறைகள் பிரயாணம் செய்திருக்கிறார் என்பதால் இது மிக புனிதமானதாகும். அவர் மதுராவில் தனது தாய்மாமனான கம்சனின் அரண்மனையில் தோன்றினார். பிறகு தமது வளர்ப்பு தந்தையான நந்த மகாராஜாவால் பிருந்தாவனத்தில் வளர்க்கப்பட்டார். கிருஷ்ணரையும் அவரது பிள்ளை பிராயத்து தோழர்களான கோபர்களையும் பரவச நிலையில் தேடியலையும் பல பக்தர்கள் இன்னமும் அங்கு உள்ளனர். இத்தகைய பக்தர்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை அங்கு நேருக்கு நேர் சந்திக்கின்றனர் என்பதல்ல, ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரை ஆவலுடன் தேடி அலைவது என்பது அவரை நேருக்கு நேர் சந்திப்பதற்கு ஈடானதாகும். இது எப்படி என்பதை விவரிக்க முடியாது. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தர்களால் இது உண்மையாகவே உணர்ந்தறியப்படுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அவரை பற்றிய சிந்தனையும் திவ்யமான படித்தரத்தில் உள்ளவையாகும். மேலும் தூய இறை உணர்வுடன் பிருந்தாவனத்தில் அவரை தேடி அலைவதெனும் எண்ணமே நேருக்கு நேராக அவரை சந்திப்பதை விட அதிக ஆனந்தத்தை பக்தனுக்கு தருகிறது. அத்தகைய பக்தர்கள் பகவானை ஒவ்வொரு நொடியிலும் நேருக்கு நேராக காண்கின்றனர். இதை பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா உறுதி செய்கிறார். பிரேமாஞ்சன சுரித பக்தி விலோச்சனேனா சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஷியாம சுந்தரம் அச்சிந்திய குணஸ்வரூபம் கோவிந்த மாதி புருஷம் தமகம் பஜாமி. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் அன்பு பரவசத்தில் ஆழ்ந்திருப்பவர்கள் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டின் மூலமாக எப்போதும் அவரை தங்களுடைய இதயத்தில் தரிசனம் செய்கின்றனர் என்பதே இந்த பிரம்மசம்ஹிதை பாடலின் கருத்தாகும். விதுரர் உத்தவர் ஆகிய இருவருமே இத்தகைய உயர்ந்த பக்தர்கள் ஆவார்கள். யமுனை கரைக்கு வந்த அந்த இருவரும் ஒருவரையொருவர் சந்தித்தனர். பதம் 25. ச வாசுதேவ அனுச்சரம் பிரசாந்தம் ப்ரஹஸ்பதேக பிராக்தனயம் பிரதீதம்
ஆலிங்க காடம் பிரணயேன பத்ரம் ஸ்வானாம் அப்ருஜத் பகவத் பிரஜானாம். வேர்ட் பை வேர்ட் மீனிங். சஹ அவர் அதாவது விதுரர், வாசுதேவ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர், அனுச்சரம் நித்திய தோழர், பிரசாந்தம் சாந்தமும் மரியாதையும் உள்ள, பிரகஸ்பதேக தேவகுருவான பிரகஸ்பதியின், பிராக் முன்பு, தனயம் மகன் அல்லது சீடர், பிரதீதம் சேவையை போற்றினர், ஆலிங்கிய ஆலிங்கனம் செய்து, காடம் உணர்ச்சியுடன், பிரயேண அன்பால், பத்ரம் மங்களம், ஸ்வானாம் அவரது சொந்த, அப்ருச்சத் வினவினார், பகவத் பரமபுருஷ பகவானின், பிரஜானாம் குடும்பத்தை. டிரான்ஸ்லேஷன். பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் நித்திய தோழரும் முன்பு பிரகஸ்பதியின் சிறந்த மாணவருமான அவரை அதாவது உத்தவரை உணர்ச்சி பொங்க பேரன்புடன் விதுரர் தழுவி கொண்டார். பிறகு விதுரர் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் குடும்பத்தை பற்றி உத்தவரிடம் விசாரித்தார். பர்போட் பை ஷீல பிரபுபா. ஜெய் ஷீல பிரபுபா. விதுரர் உத்தவரை விட வயதில் மூத்தவர். எனவே அவ்விருவரும் சந்தித்த பொழுது உத்தவர் விதுரரின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். விதுரரும் ஒரு மகனைப் போல் வயதில் இளையவராக இருந்த உத்தவரை வாரி அணைத்து கொண்டார். விதுரரின் சகோதரரான பாண்டு பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சிற்றப்பா. எனவே கிருஷ்ணருக்கு உத்தவர் ஒன்றுவிட்ட சகோதரர். இதனால் சமூக வழக்கப்படி உத்தவர் விதுரரை தம் தந்தை போல் மதிக்க வேண்டும். தர்க்கசாஸ்திரத்தில் மிகச்சிறந்த பண்டிதரான உத்தவர் தேவகுருவான பிரகஸ்பதியின் ஒரு மகனாக அல்லது சீடராக கருதப்பட்டார். தன் உறவினர்கள் மறைந்துவிட்டதை விதுரர் அறிந்திருந்த போதிலும் அவர்களை பற்றி உத்தவரிடம் அவர் நலம் விசாரித்தார். இந்த விசாரணை விந்தையாக காணப்படுகிறது. ஆனால் அந்த செய்தி விதுரருக்கு அதிர்ச்சியளிப்பதாக இருந்ததால் பெரும் ஆவலின் காரணத்தினால் அதை பற்றி அவர் மீண்டும் வினவினார் என்றும், இவ்வாறாக அவரது விசாரணை மனநிலையை சார்ந்ததே ஒழிய வழக்கத்தை சார்ந்ததல்ல என்றும் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி குறிப்பிடுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ 3 அத்தியாயம் 1 விதுரரின் கேள்விகள் என்னும் தலைப்பில் பதம் 25 உடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் முடிவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.